வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று 2020 அக்டோபர் மாதம் 31 சனிக்கிழமை மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நன்னாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதலில் நாம் வீரகேசரி பத்திரிகையை பார்க்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 10,000 கடந்தது, மிக வேகமாக அதிகரித்து செல்லும் வைரஸ் பரவல் என்று அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 5,804 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. குருணாகளில் 8 பேருக்கு தொற்று என்று குறிப்பிடப்படுகின்றது. 4,282 பேர் பூரண குணமடைந்து வீட்டு திரும்பல் என்றும் தெரிவிக்கப்படும். அதே சமயம் கடுவலை தொற்றாளர்களுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை என்றும் கூட இன்றைய வீரகேசரி பத்திரிகை தனது முக்கிய பிரதான செய்தியில் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் 24 மாவட்டங்களில் பரவியுள்ள COVID-19 வைரஸ் தொற்று நோய் காரணமாக இதுவரை கண்டறியப்பட்டுள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 10,000 கடந்துள்ள நிலையில், மேலும் தற்போது சமூக பரவல் இல்லாத போதும் COVID-19 வைரஸ் வேகமாக பரவுவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் என்று அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் மினுவங்கோடு பிராண்டெக்ஸ் கோவிட் கொத்தணி பரவல் மூலமாக நாடளாவிய ரீதியில் பரவ ஆரம்பித்துள்ள COVID-19 வைரஸானது இதற்கு முன்னர் முதலாம் அலையாக உருவாகிய வைரஸ் வகையை சாதாரணதாக காணக்கூடியதாக இல்லை என்றும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் குறித்து சுகாதார பிரிவினர் மேலும் பரிசோதனைகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. வீரகேசரி பத்திரிகையில் 60 போலீசாருக்கு COVID-19 தொற்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 300 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில், 600 அதிகமானோர் சுய தனிமைப்படுத்தலில் என்று அந்த தகவல் முன்னோக்கி செல்கின்றது. மினுவாங்கோட கொரோனா கொத்தணி பரவல் ஆரம்பித்தது முதல் இதுவரையில் 60 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் குறித்த தொற்றுக்கு உள்ளாகியுள்ள பதில் போலீஸ் பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயம் குறித்து இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையில். இவர்கள் அனைவரும் குண்டசாலை மற்றும் புனானை போலீஸ் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஊரடங்கின் போது நட்சத்திர ஹோட்டலில் திருமண நிகழ்வு என்று மற்றொரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஹோட்டல் முகாமைத்துவம் நிகழ்வை ஏற்பாடு செய்தோருக்கு எதிராக தனிமைப்படுத்தல் சட்ட நடவடிக்கை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிய வருகின்றது. மேல்மாகாணத்தில் அமல் செய்யப்படும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கை மீறி கொழும்பு கொள்ளுப்பீட்டி நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் நடாத்தப்பட்ட தமிழ் அரசியல் பிரமுகர் ஒருவரின் மகனின் திருமண நிகழ்வை கொள்ளுப்பீட்டிய போலீசார் நேற்று தடுத்து நிறுத்தியுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. மேல்மாகாணத்தில் எதிர்வரும் நவம்பர் 2 வரையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் இவ்வாறு திருமண வைபவங்கள் நடாத்துவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதையும் மீறி இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதே போல நாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலேயே மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், மேல் மாகாண அரச நிறுவனங்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுமாறு முறைமையை மீண்டும் ஆரம்பிக்கவும் என்று தெரிவித்திருக்கின்றது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் வீட்டிலிருந்து பணிகளை மேற்கொள்ளும் முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு மேல் மாகாண மற்றும் ஏனைய பிரதான நகரங்களின் அரச நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது. இவ்வருடம் ஏப்ரல் முதல் மே வரையான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த வீட்டிலிருந்து வேலை முறைமையை மூலம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பயன்படுத்தி இவ்வாறு செயற்படுமாறு அரசாங்கம் கோரியிருக்கின்றது. அந்த விடயம் குறித்தும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை முக்கிய பிரதான செய்தியாக கருத்து வெளியிட்டிருக்கின்றது. அதே போல இலங்கை வந்தார் புதிய சீன தூதுவர் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இலங்கைக்கான சீன மக்கள் குடியரசின் புதிய தூதுவர் சென் ஹியாங் நேற்று நாட்டை வந்தடைந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அவர் இலங்கைக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் புதிய தூதுவராக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் அவர் எதிர்வரும் சில தினங்களில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் அந்த தகவலில் குறிப்பிடப்படுகின்றது. அதே போல மற்றொரு கொத்தணி உருவானால் தாக்குப்பிடிக்க முடியாமல் போகும் என்று மற்றொரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரிக்கை, மாறுபட்ட வைரஸ் நாட்டில் பரவிக்கொண்டுள்ளது என்று குறிப்பிடப்படுகின்றது.
போது மினுவாங்குடை மற்றும் பேலியகுட கொத்தணிகள் தாக்கம் நாடளாவிய ரீதியில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருவதாக இன்னொரு கொத்தணி உருவாகுமாயின் நாடு தாக்குப்பிடிக்க முடியாது எனவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமேயானால் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பேராபத்து காத்திருக்கின்றது, பாரிய கொத்தணிகளாக மாறும் உப கொத்தணிகள் என்ற ஒரு கேள்விக்குறியோடு அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முற்றாக முடக்க வேண்டும் என்கின்றது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்று குறிப்பிடப்படுகின்றது. நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் அடையாளம் காணப்படும் உப கொத்தணிகள் கொரோனா தொற்றாளர்களுக்கு அமைய அவை பாரிய கொரோனா கொத்தணியாக மாறுவதற்கான நிலைமை அதிகரித்துள்ளதாக, மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முற்றுமுழுதாக முடக்க வேண்டும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு நாட்டின் ஏற்பட்டிருக்கும் இந்த அசாதாரண நிலை காரணமாக கொரோனா மேலும் அதிகரித்து செல்லுமேயானால் அதனை கட்டுப்படுத்துவதில் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போம். மேல் மாகாணத்தில் ஊரடங்கு நடைமுறைக்கு வர முன்னர் வெளியேறியவர்களால் நாட்டிற்கு பெரும் ஆபத்து என்ற ஒரு தகவல் அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. மேல் மாகாணத்திலிருந்து ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் வெளியேறியவர்களால் நாட்டிற்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்திருக்கும் ஒரு தகவல். எனவே மேல் மாகாணத்தை விட்டு வெளியேறியவர்கள் தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும், அவ்வாறு அவர்களில் கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் இருப்பார்களேயாயின் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட குறிப்பிடப்படுகின்றது. அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இலங்கை பொறுப்புக்கூறல் விடயத்தில் ஐநாவில் மார்ச்சில் இன்னொரு தீர்மானம் என்ற ஒரு தகவல் சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு என்ற அந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஐநாவின் எதிர்வரும் மார்ச் மாதம் இலங்கை பொறுப்புக்கூறல் விடயத்தின் சர்வதேச மேற்பார்வைக்கான மேலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஜெனிவாவில் இந்த கூட்டத்தொடர் இடம்பெற இருப்பதாகவும் அந்த கூட்டத்தொடரின் போது இந்த தீர்மானம் எட்டப்படும் என்றும் அந்த பத்திரிகை கருத்து தெரிவித்திருக்கின்றது. அது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் தகவல்கள். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்ப்போம். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்கின்றன. சமூக தொற்று இதுவரை இல்லை எனினும் அபாயகர சூழலில் நாடு என்று அதன் பிரதான செய்தி வெளியிடப்படுகின்றது. சுகவீனமாக செயற்பாட்டின் விரைவிலேயே சமூக பரவல் என்று குறிப்பிடப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் டாக்டர் ஜெயருவான் பண்டார எச்சரிக்கை என்று அந்த தகவல் முன்னோக்கி செல்கின்றது. நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்ற போதிலும் பல பகுதிகளில் கிளை கொத்தணிகள் உருவாக கூடிய வாய்ப்புகள் பல உள்ளன என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் அனைவரும் கவனமாக செயற்பட்டால் விரைவில் சமூக பரவலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது கவனம் இல்லாமல் செயல்பட்டால் இவ்வாறு சமூக பரவலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் சமூக தொற்று ஏற்படவில்லை என்றும் எம்மால் உறுதியாக கூற முடியும். அதற்கான உறுதிப்படுத்தல்கள் எம்மிடம் இருக்கின்றது என்று குறிப்பிடும் அதே சமயம், ஆனால் சில பகுதிகளில் ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். எனவே கிளை கொத்தணிகள் பல உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று தெரிவிக்கப்படுகின்றது. எனவே நாம் அனைவரும் கவன ஈனமாக செயற்படுவோமேயானால் விரைவில் சமூக தொற்றை நோக்கி செல்ல நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கும் அந்த தகவல் இன்றைய பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் மிக அவசர தேவைக்கு மட்டுமே அனுமதி பத்திரம், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கடும் உத்தரவு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக அவசர தேவையை தவிர தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அனுமதி பத்திரம் வழங்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே உத்தரவு விடுத்துள்ளார். நேற்று அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஊரடங்கு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்டத்தை செயற்படுத்துமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. பொருட்கள் விநியோகத்தின் போது கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு அத்திய அவசியம் என்று ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். கொரோனா வைரஸ் பாதிப்புள்ள பகுதிகளில் திருமண நிகழ்வு மற்றும் மத வழிபாடு உட்பட மக்கள் ஒன்று கூடுவது
செல்வதை தவிர்க்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் என்று அந்த தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல ஊரடங்கிற்கு முன்னதாக வெளியேறியவர்களால் நாட்டிற்கு பெரும் ஆபத்து என்ற தகவல் தினகரன் பத்திரிகையிலும் இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. வருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேல் மாகாணத்திலிருந்து ஊரடங்கு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் வெளியேறியவர்களால் நாட்டிற்கு பெரும் ஆபத்து என அரச மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கே தெரிவித்துள்ளார் என்று அந்த தகவல் இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கும். அதே சமயம் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், பிசிஆர் இயந்திரங்களை திருத்தும் நடவடிக்கையை விரைவுபடுத்துக என்று இவ்வாறு அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. பிசிஆர் இயந்திரங்களை உடனடியாக திருத்துவதற்கும் மற்றும் புதிய பிசிஆர் இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதற்கு ஆன செயற்பாடுகளை அரசாங்கம் விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கும் ஒரு தகவலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறியவர்களை தேடி போலீசார் தீவிரமாக வலை வீச்சு என்று மற்றும் ஒரு தகவல் வெளியிடப்படுகின்றது. சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தயாராக இருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். அந்த விடயமும் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதற்கு முன்னர் மேல் மாகாணத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு புறப்பட்டவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். குறிப்பாக நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் மேல் மாகாணத்தில் கொழும்பு, கல்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களுக்கு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த விடயம் குறித்து அவர் இவ்வாறு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். மேலும் ஒரு தகவலை பார்ப்போமேயானால், தவறான விடயம் ஒன்றுடன் சரியானதொரு விடயத்தை சேர்த்து காட்டுவது மிக தவறு. மனோ அரசியல் நாகரிகத்தை பேணாதவர் என சுமந்திரன் கடுமையாக சாடல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தவறான விடயம் ஒன்று சரியானதென விடயத்தை சேர்த்து காட்டுவது மிகவும் மிக தவறானதாகும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்று குறிப்பிடப்படுகின்றது. தமிழ் அரசியல் கைதிகள் கட்டாயம் விடுதலை செய்யப்பட வேண்டியவர்கள், அது சரியான விடயம். ஆனால் துமிந்த சில்வா விடுதலை செய்யப்படக்கூடாது, அது தவறான விடயம். எனவே தவறான விடயம் ஒன்றுடன் சரியான விடயத்தை சேர்த்து கட்டாயப்படுத்துவது மிக மிக தவறாகும். ஆதலால் மனோ கணேசன் அரசியல் நாகரிக மற்றவர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த விடயம் குறிப்பாகவும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை முக்கிய செய்தியில் பிரசுரித்திருக்கின்றது. அந்த தகவல்களுடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் நாளையும் புதிய தகவல்களுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.